Dear students, this video we are watching 9th Maths, 3rd chapter, Algebra, example 3.55. Check the value of k for the given system of equation kx plus 2y is equal to 3, 2x minus 3y equal to 1 as a unique solution. In the system, unique solution irukkuno, unique solution irukkuno appadina k oda value enna va irukkuno nama check pannanum. கேவோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ யூனிக் சொல்யூஷன் இங்கே பாருங்க, இந்த இது பாருங்கள், ஒரு த்ரீ கண்டிஷன்ஸ். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ. நெக்ஸ்ட்டு இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ. நோ சொல்யூஷன் அப்படின்னா ஏ ஒன் பை ஏ டூ இஸ் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ நாட் ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ. இந்த கண்டிஷனை பற்றி லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ரைட். இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம எதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதை கரெக்டான ஆர்டரில் ரைட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ரைட் சைடு இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். கே எக்ஸு கிவன் ஈக்குவேஷன்ஸ் கே எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ, லெஃப்ட் சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் ஒன். நெக்ஸ்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஒன்னு, லெஃப்ட் சைட் கொண்டு மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் டூ. நவ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஏ டூ பி டூ சி டூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுலேருந்து ஏ ஒன்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஏ ஒன், ஏ ஒன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கே. நெக்ஸ்ட்டு பி ஒன், பி ஒன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டூ. சி ஒன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட்டு ஏ டூ, ஏ டூனா செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஏ டூ மீன்ஸ் செகண்ட் ஈக்குவேஷனில் எதோட கோஎஃபிஷியன்ட்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஏ டூ ஈக்குவல் டு டூ. நெக்ஸ்ட்டு பி டூ, பி டூனா செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட்டு சி மீன்ஸ் கான்ஸ்டன்ட், சாரி சி டூ, சி டூன்றது கான்ஸ்டன்ட், செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது கான்ஸ்டன்ட். என்ன இருக்குது? மைனஸ் ஒன், மைனஸ் ஒன். ஸோ ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ ரைட் பண்ணிட்டோம். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஹியர் யூனிக் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன்றதால நம்ம யூஸ் பண்ண போகிற கண்டிஷன் என்ன? ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ. ஓகேவா? இப்போ வேல்யூ சப்ஸ் பண்ணலாமா? ஏ ஒன், ஏ ஒன்னோட வேல்யூ கே, கே பை ஏ டூ, ஏ டூவோட வேல்யூ டூ. இந்த இது நாட் ஈக்குவல் டு பி ஒன், பி ஒன் வேல்யூ டூ பை பி டூ, பி டூ வேல்யூ மைனஸ் த்ரீ. ஓகேவா? நவ் டூ டிவைட் ரைட் சைடு போனால் மல்டிபிள் ஆகும். கே நாட் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ, இங்கே டிவைடு, இங்கே வந்தால் மல்டிபிள். ஆல்ரெடி இங்கே ஒரு டூ இருக்குது, இந்த டூ இங்கே வந்தால் மல்டிபிள் ஆகும் பை மைனஸ் த்ரீ. நவ் கே நாட் ஈக்குவல் டு டூ டூஸாக ஃபோரு, ஃபோர் பை மைனஸ் த்ரீ. மைனஸ் வந்து டினாமில் இருக்கக்கூடாது, அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது, அதை நியூமரேட்டர் கொண்டு வந்துடணும். ஸோ மைனஸ் ஃபோர் பை த்ரீ, மைனஸ் ஃபோர் பை த்ரீ. ஸோ கேவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ கேவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் பை த்ரீன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த கிவன் சிஸ்டத்துக்கு என்ன இருக்கும்? யூனிக் சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? கேவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் பை த்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா கிவன் சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஓவர்.